பீமன கட்டேயும் கண்ணனின் சாதுரியமும். முனிவர்கள் அனைவரும் கிருஷ்ணா கிருஷ்ணா ஆபத் பாந்தவா என அலறினர். வாருங்கள் வாருங்கள், ஏன் எல்லோரும் கலவரமாய் உள்ளீர்கள், என்னாயிற்று கூறுங்கள். நடந்ததை கூறி பீமன் விடுவதற்குள் அணை கட்டுவதாக சபதம் எடுத்திருக்கிறான். அதுதான் பயமாயிருக்கிறது கண்ணா. நதியிலிருந்து கால்வாய் வெட்டலாம், ஆனால் நதியின் போக்கையே மாற்றுவது தர்மத்திற்கு ஆகாதல்லவா? ஆனால் பீமனால் நதியின் திசையை மாற்ற முடியும். அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்கிறது. சபதம் செய்த பின் யார் என்ன சொன்னாலும் அவனுக்கு ஏறாது. நீர்தான் கிருஷ்ணா எங்களுக்கும் எங்களை போன்ற இந்த நதியோடும் வாக்கில் வனாந்திரத்தில் உள்ள ரிஷிகளுக்கும் ஒரு வழி காட்ட வேண்டும். என்னாலும் அவன் இதுவரை கற்களால் கட்டியுள்ள அணையை ஒன்றும் செய்ய இயலாது. அவனது பலம் பார் அறிந்ததுதானே. என்ன கண்ணா, நீரே இப்படி கூறலாமா? உன்னாலும் முடியாதென்றால் நாங்கள் யாரிடம் செல்வோம் கண்ணா? ஆனால் அணையை முழுமை பெறாமல் செய்ய என்னால் முடியும். இனிமேல் கல் எடுத்து போடாமல் செய்ய இயலும். செய்யுங்கள் கண்ணா, உடனே செய்யுங்கள் கண்ணா. விடுவதற்குள் ஏதாவது செய்தால்தான் உண்டு. நீங்கள் விசனமின்றி செல்லுங்கள், மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். கண்ணன் சொன்னபடியே நடந்தது. பீமனால் அணையை முழுமை செய்ய முடியவில்லை. சபதத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை. சபதம் செய்யும் போது அதனால் பலருக்கும் நன்மை என்றால்தான் பகவான் அதை அனுமதிப்பார். அப்படி பகவான் அனுமதிக்காததால் தான் ஒரு வகையில் நம்மால் பீமனின் செயலை இன்றும் அனுபவிக்க முடிகிறது. ஆம், கண்ண பரமாத்மா ஒரு சேவல் உருக்கொண்டு சங்கமத்தின் அருகே சென்று பலமுறை கொக்கரக்கோ என்று கூவவும், அடடா அதற்குள் விடிந்து விட்டதே, நம்மால் எடுத்த சபதத்தை எடுத்த பணியை முடிக்க முடியவில்லையே என்று அணை கட்டுவதை நிறுத்திவிட்டு தான் எடுத்த சபதத்தை மீறாது அங்கிருந்து சென்றான் பீமன். அதனால் அணை பாதியிலேயே நின்றது. அன்று பீமன் கட்டிய அணையை இன்றும் நாம் காணலாம். அப்பகுதிக்கு பீமன கட்டே என்றே பெயராயிருக்கிறது. அணைக்கு மேலே பீமேஸ்வர தேவஸ்தானம் இருக்கிறது. கிஷ்கிந்தையில் ஹனுமான் சிறுவனாய் இருக்கையில் தாயார் அஞ்சனா தேவி துங்கபத்ராவை சற்று அருகே கொண்டு வருமாறு பணித்த போது தனது வாளை நீளமாக்கி துங்கபத்ராவில் போட்டு ஒரு வலை வளைத்ததும் நதியின் எதிர் திசையில் ஒரு கால்வாய் வளைந்து நீர் அதிலே வந்தது. கிளை நதியும் அஞ்சனாதேவி ஆசைப்பட்டது போல் அருகில் வந்தது. துங்கபத்ராவும் எப்போதும் போல் ஓடியது. அவ்வாறு பீமாவதாரத்திலும் செய்திருந்தால் அணை கட்டியிருக்க வேண்டிய வேலையே இல்லை. பீமனால் தனது காலாலேயே கால்வாய் ஏற்படுத்தி சுமார் 9 கிலோமீட்டர் தூரம் நீரை எடுத்து சென்றிருக்க இயலும். ஆனால் அவ்வாறு நிகழ்த்தியிருந்தால் பீமன கட்டே என்னும் அற்புதத்தை நம்மால் காண முடியாது போயிருக்கும் அல்லவா? பீமனின் பராக்கிரமம் தெரிந்ததால்தான் ஸ்ரீ கிருஷ்ணரே சேவலாகச் சென்று அவனை ஏமாற்றி அணை கட்டுவதை தடுத்திருக்கிறார். ஹனும பீம அவதாரங்களை தொடர்ந்து ஸ்ரீ மத்வாவதாரத்திலும் 50 டன் எடையுள்ள கல்லை ஒரே கையில் ஸ்ரீ மத்வ பத்ரா நதியின் குறுக்கே வைத்து அணை கட்டியதை ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 4வது பாகத்தில் கண்டோம் அல்லவா? மத்வாவதாரத்தில் அப்படி நிகழ்த்துவதற்கு பீமாவதாரத்தில் இது ஒரு முன்னோடி. தாய் அஞ்சனையின் ஆணையினால் அஞ்சனாத்ரி மலையிலிருந்து ஹனுமனாக இருந்தபோது எப்படி ஒரே தாவாக தாவினாரோ, அவ்வாறே வாசுதேவா என்று தாயார் அழைத்ததும் குஞ்சாரகிரியிலிருந்து ஒரு அடியை மலையிலிருந்து பூமியில் வைத்து அடுத்த அடியை வீட்டின் முன் வைத்ததெல்லாம் ஸ்ரீ மத்வாச்சாரியரின் சரித்திரத்தில் வருகிறது. வாயு பகவானின் ஹனும பீம மத்வ அவதாரங்கள் ஒன்றோடொன்று செயல்களாலும் கூட பிணைந்துள்ளன. அந்த ஹனுமனின் மதத்தில் உதித்ததனால்தான், ஸ்ரீமன் மத்வரை மூல குருவாக கொண்டதனால்தான் ஸ்ரீ ராகவேந்திரரால் பல அற்புதங்களை நிகழ்த்த முடிகிறது. ஸ்ரீமன் மத்வாச்சாரியரின் குருவான அச்சுதபிரேஸ்வரின் சமஸ்தானம் இந்த சங்கமத்தின் கரையில் இருக்கிறது. அதற்கு பீமன கட்டே மடம் என்று பெயர். ஸ்ரீ மத்வருக்கு சத்திய தீர்த்தர் என்றொரு சிஷ்யர் உண்டு. அவரின் பரம்பரைதான் பீமன கட்டே மடமாக உள்ளது. அதாவது அச்சுதபிரேஸ்வர் மத்வாச்சாரியார் சத்திய தீர்த்தர்
என்று தொடர்கிறது. ஸ்ரீமன் மத்வர் தாமோதர குண்டத்தில் இருந்து கொணர்ந்திருந்த தாமோதர சால கிராமத்தை தன் குருவான அச்சுதபிரேஸ்வருக்கு குரு காணிக்கையாக தந்திருந்தார். அந்த சால கிராமம் இன்றும் பீமனக்கட்டே ஸ்ரீமடத்து பூஜையில் இருக்கிறது. ஆச்சாரிய ஸ்ரீ மத்வரின் சஞ்சாரம் கண்டிக்கி பகுதியில் இருந்ததென்பதை நான் உணர்ந்ததை ஆறாம் பாகத்தில் எழுதியிருந்தேன் அல்லவா? அதை இப்போது நினைத்து பார்க்கிறேன். ஸ்ரீ நாரத மகரிஷி, ஸ்ரீமன் மத்வர் போன்றோரின் திருவடிப்பட்ட தாமோதர குண்டத்திற்கு நானும் சென்று வந்தேன் என பெருமையாய் இருக்கிறது. சனகாதிகள் பூஜை செய்த ஸ்ரீ ராமலக்ஷ்மண சீதை விக்கிரகமும் இம்மடத்து பூஜையில் உள்ளது. பிரதி வருஷம் பீமனக்கட்டையில் ஸ்ரீ ராமநவமி அன்று விசேஷ பூஜைகள், அபிஷேகங்கள் என அந்த அணையில் உள்ள ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு செய்வோம் என பீமனக்கட்டை மடத்தில் சொன்னதும், அப்படியா, அந்த ஆஞ்சநேயரை பார்க்கவில்லையே, அணையின் மீது நீர் ஓடிக்கொண்டிருந்ததால் அணையே சுமாராகத்தான் தெரிந்தது என்று என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். நீரின் மட்டம் சற்று குறைந்தால் மட்டுமே அந்த அனுமன் உருவம் கல்லில் இருப்பது தெரியும் என்றதும், ஐயோ அதை காண முடியவில்லையே என எண்ணாமல், இன்னொரு முறை இதற்காக வருவதற்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறதே என எண்ணிக்கொண்டேன். அவ்வாறே இந்த எட்டாம் பாகத்தை உடுப்பியில் எழுத துவங்க வேண்டும் என முடிவெடுத்து 8/2/2010 எழுத ஆரம்பித்து, அங்கிருந்து ஆகும்பே தீர்த்தஹள்ளி வழியாக பீமனக்கட்டை வந்தபோது இம்முறை நீரின் மட்டம் குறைந்திருந்தது. பீமன் கட்டிய அணையை முழுவதுமாய் கண்டு தரிசிக்க முடிந்தது. கங்கா, யமுனா, சரஸ்வதி என மூன்று பாகமாக நதி பிரிந்து செல்லும் வண்ணம் இருந்ததை நன்கு காண முடிந்தது. அந்த அணையில் ஒரு கல்லில் இருந்த ஸ்ரீ ஆஞ்சநேயரை வணங்கி அந்த நதி நீராலேயே அபிஷேகம் செய்து தொழுது வந்தேன். பீமனின் பராக்கிரமத்தை கண்டு வியந்து வந்தேன். இந்த பீமனக்கட்டை எங்கிருக்கிறது, எப்படி செல்ல வேண்டும் என்கின்ற விபரத்தை மகிஷியை பற்றிய அத்தியாயத்தை பார்க்கையில் சொல்கிறேன். மகிஷியும் அடர்ந்த கானகத்தின் நடுவே துங்கபத்ராவின் கரையில் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளை, அனுகிரகத்தை நாம் பெறுவதற்கான ஒரு அளவுகோலை அந்த மகிஷி நிகழ்ச்சிகள் நமக்கு உணர்த்தும். மந்திராலய மகாபிரபுவின் செயல்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு அர்த்தம் பொதிந்திருக்கும் என்பதும் நிரூபணமாகும். மகிஷி க்ஷேத்திரமும் அந்த வனாந்திரமும் அருகே ஓடும் துங்கபத்ராவில் ஸ்நானமும் அற்புதமானவை. மந்திராலயத்திலும் அதை போன்ற அமைப்பில் துங்கபத்ரா ஓடக்கூடாதா என்று நினைத்து கொண்டேன். ஆனால் அதற்கெங்கே சாத்தியம் இருக்கிறது? ஏனெனில் மந்திராலய ஸ்ரீமடத்திலிருந்து துங்கபத்ராவிற்கு ஸ்நானம் செய்ய செல்ல வேண்டுமென்றால் வெகு தூரம் பாறைகளில் நடந்து செல்ல வேண்டும். மழைக்காலம் தவிர பெரும்பாலான மற்ற நேரங்களில் இப்படித்தான் வெகு தூரம் செல்ல வேண்டும். அப்போதெல்லாம் ஒரு எண்ணம் தோன்றும். மந்திராலய மடத்தின் பின்புறம் சுமார் 1 அல்லது 2 கிலோமீட்டர் தூரத்தில் நதி நீரை கொஞ்சம் திருப்பிவிட்டால் அது பிருந்தாவனத்தின் வெகு அருகாமை வரை, பின்புறத்தில் உள்ள படிகள் வரை என்னாலும் நீர் ஓடிக்கொண்டிருக்குமே என்று தோன்றும். ஆனால் 2009 வெள்ளம் வந்த பின் என் எண்ணம் வேறாக மாறியது. அந்த என் எண்ணத்தை செயல்படுத்தினால் எந்த காலத்திலும் மந்திராலயத்திற்குள் என்ன வெள்ளம் வந்தாலும் நீர் உள்ளே வராது. முதலில் வெள்ளம் வந்ததால் எழுந்த காரசாரமான கேள்விகளையும் அதற்கான விடைகளையும் கண்டு அதன் பின் என் எண்ணத்தை தெரிவிக்கிறேன்.